நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் ஒன்றிய அரசின் வரவு செலவு கணக்கை ஒரு ரூபாய் அடிப்படையில் பார்க்கலாம் கடன்கள் மற்றும் பிற சொத்துக்கள் மூலமாக ஒன்றிய அரசுக்கு இருபத்தி ஏழு பைசா வருவாய் கிடைக்கிறது வருமான வரி மூலமாக பத்தொன்பது பைசாவும் ஜிஎஸ்டி மற்றும் இதர வரிகள் மூலமாக பதினெட்டு பைசாவும் கார்பரேஷன் வரி வாயிலாக பதினேழு பைசாவும் ஒன்றிய அரசுக்கு வருவாய் உள்ளது வரி அல்லாத ரசீதுகள் மூலமாக ஒன்பது பைசாவும் கலால் வரிகள் மூலமாக ஐந்து பைசாவும் சுங்க வரிகள் வாயிலாக நான்கு பைசாவும் கடன் அல்லாத மூலதன ரசீதுகள் மூலமாக ஒரு பைசாவும் வருவாயாக ஒன்றிய அரசுக்கு வருகிறது அதேபோல ஒரு ரூபாயில் செலவை பொறுத்தவரையில் அதிகபட்ச மாநில வரி பகிர்வுக்காக இருபத்தி ஒரு காசுகளை ஒன்றிய அரசு செலவிடுகிறது கடன் வட்டிக்காக பத்தொன்பது பைசாவும் ஒன்றிய அரசின் திட்டங்களுக்காக பதினாறு பைசாவும் நிதிக்குழு ஒதுக்கீடுகள் மற்றும் இதர செலவினங்களுக்கான ஒதுக்கீடாக ஒன்பது பைசாவும் தரப்படுகிறது ஒன்றிய அரசின் நிதியுதவி திட்டங்களுக்கு எட்டு பைசா செலவழிக்கிறது ஒன்றிய அரசின் மொத்த வருவாயில் ஒரு ரூபாயில் எட்டு பைசாவை பாதுகாப்புத்துறைக்கு ஒன்றிய அரசு செலவு மானியத்திற்காக ஆறு பைசாவும் ஓய்வூதியத்திற்காக நான்கு பைசாவும் பிற செலவினங்களுக்காக ஒன்பது பைசாவும் செலவாவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது